வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அம்மு வைஷ்ணவி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராஃப்ட் இது கிட்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாமா கிராஃப்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நம்ம பார்க்கலாம் நியூஸ் பேப்பர் சிசர் ஃபெஃபிகால் கார்ட்போர்டு அட்டை யூஸ் அண்ட் த்ரோபிள் எதாக இருந்தாலும் ஓகே பேங்கிள்ஸ் ஒரே சைஸாக இருக்கணும் வேறு வேறு சைஸாக இருக்கக்கூடாது சாட்டின் என்ன அகலமாக இருந்த சாட்டின் ரிப்பனாக இருந்தாலும் சரி பேங்கிள்ஸை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா ஒட்டிக்கோங்க ஒட்டி நல்லா காய வச்சு தென் அப்போ தான் இதுக்கு யூஸ் பண்ண முடியும் நான் ஒட்டி வச்ச பேங்கிள்ஸை வச்சு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நியூஸ் பேப்பரை ஒரு ஹாஃபாக கிழிச்சிட்டு அதை பாதியாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த நியூஸ் பேங்கில் சுற்றி இந்த நியூஸ் பேப்பரை ஒட்ட போகிறோம் இப்போ அதில் எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த லென்த் போக மீதி இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம் அதே மாதிரி அகலமும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது போக ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா விட்டுட்டுக்கே கட் பண்ணிக்கோங்க எதுனால் அப்படின்னா நம்ம இருக்கும் முதலே லென்த் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட்டு ஸோ எடுக்கும்போதிலே கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கோங்க இப்போ கார்னர்ஸில் இருந்து நான் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன் இது சர்க்கிள் ஆப்ஜெக்டுன்றால கொஞ்சம் ஒட்டுறதுக்கு டைம் எடுக்கும் பட் நிதானமாக ஒட்டுங்க ஃபெஃபிகாவில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு சுற்று சுற்றி ஒட்டிட்டோம் இதை நல்லா எல்லா பக்கமும் சுற்றி அமிக்கி விடுங்க இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக கம் வச்சு எந்த இடத்துலலாம் ஓப்பனாக இருக்கோ அந்த இடத்துலாம் பண்ண போகிறேன் இப்போ இதை அப்படியே மடிச்சு விட்டால் நல்லா இருக்காது ஸோ சில இடத்துல மட்டும் நான் அந்த கரெக்டான பேங்களோட லென்த் அளவுக்கு மட்டும் கட் பண்ணி விட்றேன் அது போக மீதி இருக்கிற இடத்த மட்டும் நான் கட் பண்ணி விட்றேன் அது மாதிரி உள்ளே நம்ம வந்து நியூஸ் பேப்பர் ஒட்ட போகிறோம் அதுக்காகத்தான் அதுலேயும் உள்ளே நம்ம ஃபெஃபிகாவில் தடவிட்டு மடித்து விடுறோம் எல்லா பக்கமும் மடித்து விட்டுட்டு நல்லா அமைக்கி விடுங்க அமைக்கி விட்டு மடித்து விட்டுருங்க அமைக்கி விட்ட பிறகு இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ண போகிறோம் நல்லா ஒட்டி கட் பண்ணிடுங்க பிசிறு வெளியில் தெரியக்கூடாது இப்போ அந்த டபுள் டபுள் பேப்பர்ஸ்லாம் எந்திரிச்சிருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம ஃபெஃபிக்காவில் வச்சு ஒட்ட போகிறோம் அவ்வளவு நீங்கள் கம் அப்ளை பண்ணி ஒட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேங்க்லேயுமே இந்த இது ஒட்டின பிறகுமே நல்லா காயணும் காஞ்சா தான் ரொம்ப இருக்கும் நான் இப்போ மூணு மட்டும்தான் செட்டு தான் இதில் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நம்ம கார்ட்போர்ட் எடுத்திருக்கோம் கார்ட்போர்டில் சென்டரில் இந்த மாதிரி மடித்து இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்களே அந்த கார்ட்போர்டை அந்த சென்ட்ரு பக்கத்தை மடிச்சுக்கோங்க பேங்கிள்ஸோட அ அகலத்துக்கு தகுந்தாப்பில் அந்த கார்ட்போர்ட் சைஸ் வேணும் நமக்கு இப்போ நான் மூணு தான் வச்சுருக்கேன் ஸோ இதோட அகல தகுந்தாப்பில் எடுத்திருக்கேன் இது போக இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பக்கத்தை எல்லாத்தையும் வெட்ட போகிறோம் இது வந்து வச்சிருந்த இடம் வந்து பேஸ் ஸோ அந்த குட்டி மடிச்சிருக்கிறது வந்து சைடு பக்கம் வரும் இது போக பேஸுக்கு தகுந்தாப்புலே பக்கம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படும் மடிக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மடிச்சுக்கோங்க இப்போ நான் கார்னர்ஸில் ஒரு பெண்டு மட்டும் கொடுக்குறேன் பென் கொடுத்து அதை நான் கட் பண்ணி விட்றேன் கட் பண்ணிவிட்டு எந்த இடத்துலலாம் வந்து பிசுராக இருக்கோ ஈக்குவலாக இல்லையோ அந்த இடத்துலலாம் நான் ஒன்று போல் கட் பண்ணி விட்டுறேன் நீட்டாக கட் பண்ணுங்க கட் பண்ணி முடிச்சிட்டோம் நாலு பக்கமும் ஒன்னு போல கட் பண்ணி முடிச்சுட்டு இப்ப நியூஸ் பேப்பரை வச்சு உள் பக்கத்தில் எடுத்திருக்கிறது வந்து அந்த பே ப்ரிண்ட் இருக்க பக்கத்து தான் நான் டாப்பாக எடுத்திருக்கேன் இதை வந்து உள் பக்கமாக எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே நான் நியூஸ் பேப்பரை அப்படியே ஒட்டுறேன் நல்லா பேஸ்ட் வந்து கம் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஒட்டிக்கோங்க ஒரே லென்த்து கிடைக்கல அப்படின்னா அந்த மீதி இருக்க கேப்புக்கு இன்னொரு பீஸையும் எடுத்து நான் வெட்டி ஒட்டுறேன் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு அந்த ரிமைனிங் வேண்டுருங்க இடத்துலக்கு தகுந்தாப்பில் நம்ம நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிறோம் எடுத்து அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிடோம் நியூஸ் பேப்பரை ஒட்டி முடிச்சிட்டோம் இப்போ டாப் வரும் பாக்ஸோட மே பக்கத்தில் மே பக்கத்தில் சாட்டின் ரிப்பனு நம்ம பாக்ஸோட சுற்றளவுக்கு தகுந்தாப்புல எவ்வளோ லென்த் வேணுமோ எடுத்து கட் பண்ணிக்கிறோம் அதை கரெக்டாக பாதியாக மடிச்சுக்கோங்க மடித்து சென்ட்ரு பிளேஸை எடுத்து பாக்ஸோட சென்ட்ரு பிளேஸில் டேப்பை வச்சு ஒட்டிக்கோங்க கம் வந்து சாட்டினை அந்த அளவுக்கு ஒட்ட வைக்காது அதனால தான் செலோ டேப்பை வச்சு ஒட்டிட்டு அடுத்து நீங்கள் கம் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் சின்ன சின்ன கேப்லேயே டேப் போட்டுங்க சாட்டின் ரிப்பன் நேராக சென்டராக இருக்கணும் மூவ் ஆயிடக்கூடாது கரெக்டாக எட்ஜ் வரைக்கும் சாட்டின் ரிப்பனை டேப்பை வச்சு ஒட்டி விட்ருங்க அகலம் வந்து இதோட கூட இருந்தாலும் நீங்கள் வாங்கி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் குவாரண்டைனால் இருக்கிற திங்ஸை வச்சு நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்காக இப்போ நம்ம ஒட்டி முடித்தாச்சு இப்போ மே டாப்பில் நம்ம ஒயிட் பேப்பர் ஒட்ட போகிறோம் ஒயிட் பேப்பர் அந்த பாக்ஸோட லென்த்துக்கு எடுத்துக்கோங்க கார்ட்போர்டோட லென்த்துக்கு எடுத்துக்கோங்க லென்த்தை விட கொஞ்சம் அகலம் கூடமாகவும் கொஞ்சம் லென்த் கூடமாகவும் விட்டுக்கோங்க லென்த்து கூடவும் அகலம் கொஞ்சம் கூடவும் விட்டுக்கோங்க விட்டுட்டு மீதி இருக்கிறத எல்லாத்தையும் வெட்டி விட்டுருங்க நம்ம விட்டதில் சாட்டின் ரிப்பனை பற்றாம கம்மெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கார்னர்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு சென்ட்ரல் லம் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒயிட் பேப்பரை அது மேலே பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ண பிறகு சாட்டியின் தீபனை வெட்டாமல் இருக்கிறதுக்கு நான் வெயிட்டுக்காக வச்சுருக்கேன் கார்னர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஒன் இன்ச் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் மட்டும் விட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த கட் பண்ண எக்ஸ்ட்ராஸை நம்ம உள் பக்கமாக பார்த்து மடிச்சு விட்டு வெட்ட போகிறோம் கார்னர்ஸ் கார்ட்போர்டு இல்லாமல் நீட்டாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து கலர் பேப்பர் இல்லை ஃபோம் ஷீட் அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபோம் ஷீட்டை வந்து நீங்கள் கரெக்டான ஷேப்புக்கு மட்டும் வெட்டி விட்டு அப்படியே மேலே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ நான் கார்னர்ஸில் ஒரு சில கட் கொடுக்க போகிறேன் சாட்டின் ரிப்பன் இருக்கிற இடத்துல கரெக்டாக சாட்டின் ரிப்பன் அகலத்துக்கு மட்டும் கட் பண்ணுறேன் கார்னர்ஸில் எதுக்கு கட் பண்ணுறேன்னா நம்ம வளைவாக போட்டிருக்கனால அதை மடித்து விட்டா வரணும் வளையணும் ஈஸியாக அதற்காக நாலு பக்கமும் கட் பண்ணிவிட்டு சாட்டின் ரிப்பன் இருக்கிற இடத்துல மட்டும் சாட்டின் ரிப்பனுக்கு அகலத்துக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க அந்த சென்ட்ரு மடிக்கிற இடத்துலையும் கரெக்டாக அந்த மடிப்புக்கு மட்டும் கட் பண்ணுங்க இப்போ கம்மை வச்சு அப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையுமே உள் வாங்கு பார்த்த மாதிரி ஒட்டிடுங்க கம்மை வச்சு நல்லா அழுத்தி ஒட்டி விடுங்க கொஞ்சம் டைம் ஆகும் ஒவ்வொன்றும் நல்லா ஒட்டின பிறவு அடுத்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணுங்க அப்போ தான் வந்து நல்லா பேஸ்ட் ஆகி ஸ்டிஃபாக இருக்கும் இது ஒட்டமௌட்டில் அந்த ரிப்பன் இருக்கிற இடத்த மட்டும் விட்டுருங்க அதை ஒட்டிடாதீங்க அந்த பேப்பரையும் ஒட்டிடாங்க ரிப்பனையும் ஒட்டிடாதாங்க இப்போ நம்ம உள் பக்கம் போயிட்டோம் உள் பக்கத்தில் அகைன் அந்த பாக்ஸோட கார்ட்போர்டோட அகலத்துக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு பேப்பர் எடுத்து உள்பக்கமாக நம்ம ஒட்ட போகிறோம் நியூஸ் பேப்பரை ஃபர்ஸ்ட் ஓட்டினது ஒரு கிரிப்புக்காக தான் ஒட்டினது இப்போ நீட்டாக இருக்கணுன்றக்காக அகைன் நான் வந்து ஒரு ஒயிட் பேப்பரை ஒட்டியிருக்கேன் பென்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டிட்டு கட் பண்ணி விட்ருங்க டாப்பும் கீழே இருக்கிற உள் பக்கமும் ஒரே கலராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உள்பக்கத்தில் இருக்க கலர் வெளியில் தெரியாமல் அசிங்கமாக தெரியாமல் இருக்கும் நீட்டாக இருக்கும் இப்போ ஒட்டியாச்சு இதில் வந்து அந்த அந்த பேப்பரை மட்டும் கட் பண்ணுங்கள் சாட்டின் ரிப்பன் அப்படியே இருக்கட்டும் சென்டரில் அழுத்தி விட்டுக்கோங்க மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ டாப்பை வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன் நீங்கள் எந்த சைடுனாலும் டாப்பாக எடுத்துக்கலாம் குவாரண்டைன்னால் எனக்கு வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நான் டெக்கரேட் பண்ணுறேன் இதுக்கடுத்து வந்து நம்ம அந்த பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் சென்டரில் வைக்க போகிறோம் அந்த பேங்கிள்ஸ் எல்லாமே சேம் ஹைட்டில் இருக்கணும் சேம் அகலமான இப்போ டூ சிக்ஸ் பேங்கிள்ஸ் தான் எடுக்கிறீங்களா டூ சிக்ஸ் பேங்கிள்ஸ் தான் அதில் யூஸ் பண்ணணும் நீங்கள் அந்த சென்டரையுமே கலர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் இன்னும் க்ரியேட்டிவிட்டிவாக இருக்கும் சென்ட்ரில் இப்போ அதை நம்ம ஒட்ட போகிறோம் மூணையும் ஃபெஃபிகால் போட்டு ஒட்டிவிட்டு ஒரு வெயிட் மேலே வச்சு கொஞ்ச நேரம் காய வச்சுருங்க காய வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் வேறு டெக்கரேட் பண்ணுறதை நான் டெக்கரேட் டெக்கரேட் இருக்கேன் இதே மாதிரி நீங்கள் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் மூணு பேங்கிள்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் இது மாதிரி அஞ்சு ஆறு அப்படின்றது பண்ணலாம் ரவுண்டு ஷேப்பு டைமண்ட் ஷேப் இந்த மாதிரி பண்ணலாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்தாப்பில் இந்த பாசியில் பேஸ் வந்து தட்டையாக இருக்கும் அதனால் ஒட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்மலை உள்ளே போட போகிறோம் இதில் கலர் அடிச்சிருந்தீங்கன்னா இன்னும் வந்து க்ரியேட்டிவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஈஸியாக எங்கேனாலும் கொண்டு போகலாம் உள்ளே கம்மலை போட்டாலும் வெளியே வராது நான் நாட் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு சேம் ஹைட்டாக இருந்தால் தான் வெளியில் வராது ஸோ மூணு பேங்கிள் செட்டுமே சேம் ஹைட்டில் நீங்கள் செஞ்சுருக்கணும் டைட்டாக வந்து ரிப்பனை மாட்டணும் சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது நீங்கள் உள்ள சாட்டினை நல்ல செலோட்டையை வச்சு ஒட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன டைட்டாக மாட்டினாலும் ஒன்றுமே டிஸ்டர்ப் ஆகாது இப்போ நல்லா டைட்டாக மாட்டிட்டேன் இப்போ நான் எடுத்து கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கேப் இருக்காது கம்மலும் வெளியில் வராது நீங்கள் ஈஸியாக எங்கேனாலும் கொண்டு போகலாம் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க தேங்க் யூ திங்க் பாசிட்டிவ் பீ ஹாப்பி